இந்த வீடியோவில் மைக்ரோபயாலஜி லேபில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான அஸ் வெல் அஸ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் அகர். ஸோ நம்ம ஒரு பாக்டீரியா பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா அதை சாலிட் மீடியாவில் க்ரோ பண்ணால் தான் நமக்கு வந்து அதோட காலனி மார்ஃபாலஜி கிடைக்கிறதோ இல்லை பியூர் கல்ச்சர் கிடைக்கிறதோ நம்ம வந்து நம்மளால் டீட்டெயிலாக படிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு சாலிட் மீடியாவில் க்ரோ பண்ணணும்னா நமக்கு வந்து சொலிடிஃபைங் ஏஜென்ட்டு தேவைப்படும். அப்படி யூஸ் பண்ணுற சொலிடிஃபைங் ஏஜென்ட்டு தான் அகர். சரி ஓகே, இந்த அகாரை வந்து ஒரு சொலிடிஃபைங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா யாருக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கும்? நம்ம லைஃப் மைக்ரோபயாலஜியில் பெருசாக பார்க்குற சயின்டிஸ்ட்டு, ஸோ லூயிஸ் பாஸ்டரோ இல்லைனா ராபர்ட் கோச்சோ இல்லை ஜோசப் லிஸ்ட்ரி இவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா இவங்க யாருமே கிடையாது. ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குற சாதாரண சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பெண்மணி தான் வந்து இந்த ஐடியாவை வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அகாரை பற்றியும் இந்த அகாரை சொலிடிஃபைங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா யாருக்கு எப்போ எப்படி வந்துச்சு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐ எம் யுவர் டிஎன் குமரேசன். இப்போ நமக்கு அகார்னா என்ன அப்படின்றது தெரியும். அது வந்து ஒரு சொலிடிஃபைங் ஏஜென்ட்டு, ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இது எங்கேருந்து தயாரிக்கிறாங்க வேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சீவீட்ஸ்லேருந்து உருவாக்குறாங்க. நீங்கள் வீடு அப்படின்னே அந்த மாதிரி வீடு அப்படின்றது நினச்சிடாதீங்க. இங்கே வீடு அப்படின்றது கடற்பாசி. ஸோ சீவீடுன்றது கடற்பாசி. என்ன சீவீடு அப்படின்னா ஜெலிடியம் அண்டு கிராசிலேரியா, இந்த ரெண்டு டைப் ஆஃப் சீவீட்லேருந்து அந்த அகார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ரெட் ஆல்கே, அதாவது இது வந்து ரோடோஃபேஷியே அப்படின்ற ஃபேமிலியில் வந்து சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் இந்த அகார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அகார் வந்து எப்படி உருவாயிருக்கு, ஹவு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக ரெண்டு காம்பனன்ட் இருக்குது. ஒன்று வந்து அகரோஸ், இன்னொன்று வந்து அகரோபெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகரோஸ் இதில் வந்து முக்கியமானது அகரோஸ். இந்த அகரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் பாலிமர் மேடப் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் அக்ரோபயோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்ரோபயோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு டைசாக்ரேட் மாலிக்குல். இதில் வந்து டி கேலக்டோஸ் அண்டு 3-6 அன்ஹைட்ரோ எல் கேலக்டோ பைரனோஸ் அப்படின்ற இந்த ரெண்டு சுகர் மாலிக்குள்னால ஆயிரும். என்னப்பா சொல்கிறேன், என்னென்னமோ சொல்கிற அப்படின்னா இது சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து இப்போ இந்த ஒரு அகார் வந்து ஒரு நெட்டு மாதிரி இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் இந்த அகார் மாலிக்குள் அப்படின்னா இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தால் ஆயிருக்கு. ஒன்று வந்து அகரோஸ், இன்னொன்று வந்து அகரோபெக்டின். இது ரெண்டும் வந்து நெட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த இந்த அக்ரோஸில் இப்போ நம்ம இதில் வந்து அக்ரோஸை மட்டும் எடுத்துக்கணும். இந்த அக்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லீனியர் பாலிமர் செயினால் வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த லீனியர் பாலிமர் செயின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அக்ரோபயோஸ். இது சுகர் மாலிக்குல் தான். இந்த அக்ரோபயோஸை இன்னும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டி கேலக்டோஸ், இன்னொன்று வந்து அது பெருசாக இருக்குது 3-6 அன்ஹைட்ரோ எல் கேலக்டோ பைரனேஸ். ஸோ இந்த ரெண்டு காம்போனன்ட்னால இந்த அக்ரோபயோஸ் ஆயிருக்கு. இந்த அக்ரோபால இந்த அக்ரோஸ் வந்து ஆயிருக்கு. இந்த அக்ரோஸும் இந்த அக்ரோஸ்பெக்டினும் சேர்ந்து நமக்கு அகர் வந்து உருவாக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த சொலிடிஃபைங் ஏஜென்ட் வந்து இருக்குது. ஸோ இதோட பயோ கெமிஸ்ட்ரியை வந்து முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக பார்த்தாச்சு. இப்போ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது, ஆரிஜின் ஆஃப் த ஸ்டோரி எங்கே அப்படின்னா ஜப்பானில். ஜப்பானில் ஃபஸ்ட்டு இந்த அகாரை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா தரசிமோன் மினோயா அப்படின்னு. அது இவர் பேர் ஒரு மாதிரி வித்தியாசம் பண்ணுறாரு, காரே ஜமீன் பர் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தரசிமோன் மினோயா அப்படின்னு தெரிய வந்துச்சு. இவர் ஃபோட்டோ தெரியுனா டோரிமான் ஃபோட்டோவாக வருது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ இவர் தான் வந்து 1658 வந்து இந்த அகாரை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டாஃபாக தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜெல்லி மாதிரி சாப்பிட்றதுக்கு, ஜெல்லி மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபுட்டாக தான் வந்து ஜப்பான்லையும் அதை சுற்றி இருக்க நாடுகள் இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி ஜப்பானில் இங்கே இருந்தது நடந்தது, இப்போ மைக்ரோபயாலஜியில் நம்ம அகாரை இங்கே வந்து சொலிடிஃபைங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த லிங்க்கு தான் ரொம்ப ஆச்சரியமான லிங்க்கு. அதை வந்து நமக்கு கிளைமேக்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இங்கே இவங்க வந்து இது சாப்பிட்ற பொருளாக வந்து பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 1880s, அதே நேரம் கிடையாது, ஒரு 200 வருஷம் கழிச்சு. ஸோ 1880s வந்து ராபர்ட் கோச் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து ரொம்ப சீரியஸாக நடத்திட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வெறும் பிராத்து மட்டும்தான் இருந்துச்சு. பிராத்தில் தான் வந்து பாக்டீரியாலாம் வந்து வளர்ப்பாங்க. ஸோ ஒரு சாலிட் மீடியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுறாரு. விதவிதமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குற டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், ஆனால் அவரால் சாலிட் மீடியா வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ 1880 வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. 1881 என்ன ஆகுது அப்படின்னா வால்டர் ஹெஸி அப்படின்னு ஒரு அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த வால்டர் ஹெஸியும் நம்ம ராபர்ட் கோச்சும் சேர்ந்து வந்து இந்த ஆராய்ச்சியில் வந்து இறங்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண காம்பவுண்ட் என்ன அப்படின்னா ஜெலட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க.
பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து திரும்பி லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடுது, ரொம்ப நேரமாக சாலிடாக வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதே மாதிரி இது ஒரு ப்ரோட்டீன் அப்படின்ற காரணத்தினால ப்ரோட்டீன் டீக்ரேடிங் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இதை வந்து ஈஸியாக டீக்ரேட் பண்ணி நிறைய யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஜெலட்டின் யூஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருந்தனால வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து தலையை பிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த கதை வந்து இப்படி போயிட்டுருக்கு. 1881 ஸோ இன் பிட்வீன் இந்த இயரில் எப்போ அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த டைமில் வந்து இந்த வால்டர் ஹெஸ்ஸி வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த வால்டர் ஹெஸ்ஸியோட ஒய்ஃப் அவங்க பேர் வந்து ஃபேனி ஹெஸ்ஸி. ஸோ ஃபேனி ஏஞ்சலினா எலிசியூமஸ் ஹெஸ்ஸி. ஸோ இவ்வளோ பெருசாலாம் நம்ம வேணால் ஃபேனி ஹெஸ்ஸி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ராபர்ட் கோச் அவரோட லேபில் வந்து இந்த சில சின்ன சின்ன வேலை பார்க்கறது, இந்த நோட்ஸ் எழுதுறது, இல்லை படம் வரைகிறது, ஏன்னா அவங்க வந்து நல்லா வரைவாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையில் எங்கே ஒரு அந்த திருப்பூர் டூ ட்விஸ்ட் பாயிண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நாள் வால்டர் ஹெஸ்ஸியும் ஃபேனி ஹெஸ்ஸியும் வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வால்டர் ஹெஸ்ஸி வந்து அது நிறைய சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நாங்கள் லேபில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், ரிசல்ட்டே வந்து கரெக்டாக மாட்டேன்னு அந்த சாலிட் மீடியாவே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஃபேனி ஹெஸ்ஸி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜெல்லி செஞ்சு வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல்லியை வந்து நான் எதில் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா அகாரை வச்சு உருவாக்கியிருக்கேன். இந்த அகாரை வந்து நீங்கள் ஏன் லேபில் யூஸ் பண்ணி இந்த சாலிட் மீடியா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனி ஹெஸ்ஸி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் ஜெல்லியை வாயில் வச்ச மாதிரி நம்ம வால்டர் ஹெஸ்ஸி வந்து யோசிச்சிருக்காரு, நல்ல ஐடியாவாக இருக்குது, இதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணியிருக்கு, இது யா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஃபேனி ஹெஸ்ஸி வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஜெர்மன் அமெரிக்கன். அவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வீட்டு நெய்பர் வந்து ஒரு டச்சு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த டச்சு ஃபேமிலி வந்து அங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்போ வந்து இந்தோனேஷியாவில் இது வந்து ஒரு முக்கியமான ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த அகார் அப்படின்றத. ஸோ அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து நான் அவங்கக்கிட்ட இந்த ஐடியாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கேருந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ சொன்னோடனே ஆகா சரி நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ராபர்ட் கோச் கிட்ட போய் நம்ம வால்டர் ஹெஸ்ஸி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இதை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆகா நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அகாரை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து சாலிடாக இருக்குது, எந்த பாக்டீரியா அதாவது எந்த கண்டாமினேஷனும் பெருசாக ஆகாமல் நமக்கு என்ன பாக்டீரியா வேணுமோ அது வந்து நல்லா வளருது, நல்லா சாலிடாக இருக்குது. ஓ இதைத்தானே தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கோச் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆகா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை ஃபார்முலேட் பண்ணி நமக்கு வந்து இப்போ சாலிட் மீடியா வந்து கிடச்சிருச்சு. ஸோ அகாரை யூஸ் பண்ணி ஒரு சாலிட் மீடியா கண்டுபிடிச்சக்கப்புறம் ராபர்ட் கோச் வந்து அதில் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணார். ஏகப்பட்ட பாக்டீரியா வந்து ஸ்பியூராக கல்ச்சராக வந்து ஐசோலேட் பண்ணி நிறைய டிசீசஸ்க்கு வந்து அது என்ன ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட்டு, என்ன அந்த பாக்டீரியா, அது எப்படி இருக்குது அப்படின்ற ஸ்டடி பண்ணுறதுக்கெலாம் பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ வரைக்குமே நம்மளோட இந்த லேபில் வந்து மைக்ரோபயாலஜி லேபில் ஒரு அகார்னா அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருளுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, அது எவ்வளோ எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த அகாரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரோ எங்கேயோ ஜப்பானில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் 200 வருஷம் கழித்து ஜெர்மனியில் ஒரு மைக்ரோபயாலஜி லேபில் யூஸ் ஆகுது அப்படின்னா லைஃப்பில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஜஸ்ட் வி ஹேவ் டு பி ரெடி. ஸோ இப்போ யாராவது லைஃப்பில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு பி இன் ரைட் டைம் இன் ரைட் பிளேஸ். ஸோ நமக்கான நேரம் வரும், அப்போ வந்து வி வில் ஷைன். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.